ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ப்ரோ அப்படின்ற ஃபேண்டசி காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பவன் கல்யாணம், வருண் தேஜம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் மார்க்கண்டேயன் அப்படின்றது. இவர் எல்லாருமே மார்க்கன் தான் கூப்பிடுவாங்க. வீடியோ காலையிலேயே அலாரம் வச்சு முடிச்சிடுறாரு. இப்ப மாடிக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் டைம் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாருன்னு காட்டுறாங்க. இவரோட சின்ன தங்கச்சி பேரு காயத்ரி அப்படின்றது. இவங்களும் காலேஜ் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அது சம்பந்தமா அண்ணன் கிட்ட பேச பயப்படுறாங்க. ஏன்னா அண்ணன் இவங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே சரியா பேச மாட்டாரு. அதனால அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. அக்கா வீணா என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஈரன் என்ன சொல்றாருன்னா, அதுக்கும் நான் தான் செலவு பண்ணும், ஏற்கனவே செலவு பண்றதுலாம் பத்தாதா, அதனால தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் பேசும்போது அப்ப பேசுற மாதிரியே இவங்களுக்கு எல்லாம் தோணுது. இவங்களும் பயந்த மாதிரி இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவன் பேசும்போது எல்லாம் அப்பாவை பார்த்த மாதிரியே எனக்கு தோணுதுமா அப்படின்ற மாதிரி வீணா சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட அப்பாவை பார்த்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரோக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றாங்க. அவங்களோட பேரு ரம்யா அப்படின்றது. மீட் பண்ணலாம் சொன்னல, இப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. அவங்க எங்க போறோம்னு கேக்குறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு இன்னும் 45 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் பேசலாம் சொல்றாரு. இவங்களும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானம் பத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவரோட தம்பி கிட்ட இருந்து கால் வருது. தம்பி என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு கம்பெனியில ஆஃபர் கிடைச்சிருக்கு, போகவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, இந்த கம்பெனிலயே லாயலா இரு, இந்த இடத்துலயே உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் என்னோட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் மாசம் மட்டும் டைம் தா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப பிளைட் பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இருக்க கம்பெனி எல்லாம் செக் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப திரும்பி இவரோட ஊருக்கு கிளம்பணும், டிக்கெட் தாங்கன்னு கேக்குறாரு. அசிஸ்டன்ட் டிக்கெட் எடுக்கலாம் தெரிய வருது. இந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. அந்த அசிஸ்டன்ட்ட வேலையை விட்டு தூக்க வச்சிடுறாரு. கார்லயே ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு பண்றாரு. இப்பதான் தம்பி கிட்ட இருந்து கால் வருது. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன, இதுக்கப்புறம் இந்த கம்பெனில தான் கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கனெக்ட் பண்ணிடுறாரு. என் கம்பெனில புது ஜிஎம் முடிவு பண்ண போறாங்க, ரேங்கிங்ல என் பேர் தான் அடுத்து இருக்கு, எனக்கு தான் கிடைக்கும் நினைக்கிறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியும் சொல்றாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும், எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோ வந்துட்டு இருந்த காரு ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. இதெல்லாம் ஃபேமிலியும் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கண் முடிச்சு பார்க்கும் போது வேற ஒரு இடத்துல இருக்காரு. நான் எங்க இருக்கேன், யாராவது பக்கத்துல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு நபர் என்ட்ரியை கொடுக்கறாரு. இந்த நபர் யாரு என்னன்னு தெரியல, இந்த ரோல பவன் கல்யாணம் தான் பண்ணிருப்பாரு. இவருக்கும் புரிய மாட்டேங்குது, நீங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் நல்லபடியா தானே இருக்கேன்னு கேட்கறாரு. இப்பதான் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல பார்த்தா டிரைவர் நல்லா இருக்காரு. டிரைவர் வேற யாரையோ பாக்கிறதுக்காக பக்கத்துல வர்றாரு. யாரை பார்க்க போறாருன்னு கேட்கும் போது ஒன்னதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு தான் இறந்து போயிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. எது நான் இறந்து போயிட்டேனா, சரி நீங்க யாரு, கடவுளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடவுள்லாம் கிடையாது, எப்ப பாரு என் கிட்ட இல்ல இல்லன்னு சொல்லுவேல, அந்த நேரம் தான் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிரைவர் மேலதான தப்பு, எதுக்காக என்னோட உயிர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீ சீட் பெல்ட் போடல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் மட்டும் ரோட்டை பார்த்திருந்தா கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு போக வச்சிடறாரு. இப்ப ஆக்சிடென்ட் ஆகும் போது ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, காரை விட்டு எகிரி குச்சிடறாரு. தப்புச்சிட்டோம்னு நினைக்கிறது, பார்த்தா பின்னாடி ஒரு லாரி வேகமா வரும். அந்த லாரி இவரை அடிச்சு தூக்கிடுது. என்னமோ தப்பிச்சிருவேன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, தப்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. திரும்பி அந்த இடத்துக்கு போக வச்சிடறாரு. இவர் காரை விட்டு எகிரி குச்சிடறாரு. பின்னாடி லாரி வரதும் தெரியும்ல, அதுல இருந்து தப்பிக்கணும்னு வேகமா தப்பிக்க பாக்குறாரு. பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும், கம்பியில குத்தி இறந்து போயிடுறாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்றாரு. எனக்கு வெறும் 30 வயசு தான் ஆகுது, இன்னும் லைஃப்ல நான் எதுவுமே பண்ணல, அதே மாதிரி நான் இல்லைன்னா என்னோட குடும்பம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தயவு செஞ்சு எனக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு 10 வருஷம் தாங்க, ஒரு 5 வருஷம் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு நாள்லாம் தர முடியாது, 90 நாள் வேணா தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. சரி அந்த 90 நாளையாவது தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. ஈரோ இறந்து போயிட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் ஈரோ சடனா கண் முழிக்கிறாரு. என்ன கண் முழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. இவரும் உடனே ஃபேமிலி கிட்ட இந்த தகவலை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஃபேமிலி இவர் பேசுறது தெரிஞ்சோ ஷாக்லயே தான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் டாக்டர் மூலியமா பேச வச்சிடறாரு. நமக்கு வந்ததுலாம் கனவு போல அப்படின்ற மாதிரி ஈரோவும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவரோட பார்வைக்கு தெரியறாரு. இவர் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பில்ல பே பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இப்ப அங்க இருக்கிற நபரும் கடவுள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவரும் வேகமா பில்ல பே பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டியா இருக்க நபரும் கடவுள் மாதிரி தெரியறாரு. இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நான் உன் கூட இல்லைன்னா நீ மறந்துடுவ, அதனால நான் உன் கூடயே இருக்க போறேன்னு சொல்றாரு. என் கூடயே இருந்தீங்கன்னா மத்த வேலையை எப்படி பாப்பீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. கவலைப்படாத, நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி கார் ஓட்டுறாருல, இந்த டிரைவர் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பாருன்னு கேட்கிறாரு. இப்ப கடவுளும் பாக்குறாரு, 41 வருஷம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இந்த விஷயத்த ஹீரோ கிட்டயும் சொல்றாரு.
பாக்குறாரு. இப்ப இவங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ போற ஒரு ஆம்புலன்ஸ கவனிக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டதும் கடவுளதான் இருப்பாரு. ஹீரோவும் பார்த்து ஷாக் எல்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப இவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டு போய் எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறது, நீங்க நேரோன்னு சொல்றீங்கல்ல, அதனால உங்களை டைட்டன் சொல்றேன் அப்படின்றது, எனக்கு எந்த பேரா இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் டைட்டனும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா ஃபேமிலி எல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவர் மட்டும் இல்லைனா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி டைட்டன் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இப்ப அம்மாவும் டைட்டனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாப்பா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் செய்யறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் கடவுளை பார்த்து சிரிக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி எப்படி பொழைச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தேகமா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ இறந்து தப்பிச்சு வந்திருக்காருல, அதனால ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூஜை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் 90 வயசு வரைக்கும் வாழ்வாரு, பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அங்க இருக்க டைட்டனும் லைட்டா சிரிச்சிடுறாரு. என்ன சிரிக்கிற, அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா, உன் ஆயுசு கூட எப்ப முடிய போதுன்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இந்த நபரும் ரொம்ப கோபமா பேசுறாரு. இப்ப பொறுமையா டைட்டனுக்கு பக்கத்துல நடந்து வராரு. உன் ஆயுசு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா மேற்கொண்டு இவரால் பேச முடியல. இப்ப இவர் ஒரு மாறி மாறிடுறாரு. இப்ப அங்கிருந்து வணங்கிக்கிட்டே கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஆழத்தி எடுத்ததை கீழே ஊத்துவாங்கல, ஊத்துறதுக்காக வராங்க. தெரியாதனமா அங்க இருக்க ஒரு நபர் மேலேயே ஊத்திடுறாங்க. கோவப்பட்ட இந்த நபரும் உள்ள வந்து அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்க தங்கச்சி ஊத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தெரியாம ஊத்திருப்பா, வேணா என் சட்டையை தர சொல்றேன், நீங்க போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து சட்டையை தராங்க. ஹீரோயின் தொடர்ச்சியா ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவங்களை நினைச்சு அவங்க கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இப்பத்துல இருந்தே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முடிவு பண்ணிருப்பாரு. இவங்களும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியலமா. அதே மாதிரி அவன் கூட ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மேலயும் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு அலாரம் அடிக்குது. ஹீரோ அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு. அதே மாதிரி எப்பவுமே 2 இட்லி தான் சாப்பிடுவாரு. இப்ப 3-4 இட்லி வச்சு சாப்பிடுறாரு. என்னடா உன்கிட்ட திடீர் மாற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம், வாழ்ற அளவுக்கு சந்தோஷமா வாழலான்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. எப்படியும் ஜிஎம் போஸ்ட் நமக்கு தான் நினைக்கிறாரு. இப்ப அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கும் வந்து உட்கார்ந்துடுறாரு. ஹீரோட அங்கிளும் இதே கம்பெனில தான் வேலை பார்ப்பாரு. ஹீரோ கிளம்புனது தெரியாம அவரை கூப்பிடுறதுக்காக அவரோட ரூம் வர்றாரு. ஹீரோ இல்லாம டைட்டன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி டைட்டனும் சொல்றாரு. சரி கிளம்புறேன் அப்படின்னு இவர் கிளம்ப பாக்குறாரு. ஒரு 10 செகண்ட் நின்னுட்டு போங்க அப்படின்ற மாதிரி டைட்டன் சொல்றாரு. அதை கேட்காம இவர் கிளம்புறாரு. அங்க ஒரு பொருளை தூக்கிட்டு வரும்போது இவரோட மண்டிலையும் இடிச்சிருது. இதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி டைட்டனும் சொல்றாரு. எம்டி என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனிக்காக ரொம்ப உழைச்சவரை தான் ஜிஎம்ஆ போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்மளதான் சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிக்கவே செஞ்சிடறாரு. ஆனா இவர் பேரை சொல்லாம வேணுன்ற ஒரு நபரோட பேரை சொல்லிடுறாரு. அந்த வேணு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னடா இவ்வளவு காலம் வேலை பார்த்தா நமக்கு பதவி தரலன்னு இவரும் யோசிக்கிறாரு. இப்ப பாஸ் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த வேலையை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாஸும் தாராளமா கிளம்பிக்கலாம் சொல்றாரு. அங்க உட்காந்துருக்க டைட்டனும் யோசிச்சு முடிவு பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல யோசிக்க என்ன இருக்கு, அவங்களுக்கு தான் லாஸ், எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஏதாவது தனிமையான இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அவரும் டோட்டலா டிஃபரெண்டான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ லோன் போட்டு தான் அந்த வீடை வாங்கியிருப்பாரு. அதே சமயம் கார் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அது கம்பெனி காரா இருக்கும். இப்ப கார் போயிடுமே, லோனுக்கு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இருக்க சேவிங்ஸ் வச்சு லோனை நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். அதே சமயம் என் தங்கச்சி கல்யாணத்தையும் அந்த காசை வச்சு நல்லபடியா நடத்தி முடிச்சிருவேன். என் அம்மாக்கு தேவையான விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிருவேன். அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கூலா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கோம், டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்றாரு. இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு டைட்டன் கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மத்த எல்லா விஷயத்தையும் அப்புறமா பாத்துப்பேன், அம்மாவோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியே வந்துருவாங்களே, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. உங்ககிட்டயே நல்ல ஐடியா இருக்குமே சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ தான் முடிவு எடுக்கணும் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, திரும்பி இவரோட கம்பெனிக்கே வந்துடுறாரு. பாஸ் நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சு திரும்பி வேலையை தந்துருங்கன்னு சொல்றாரு. பாஸும் தந்துடுறாரு. ஹீரோட அங்கிளுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு தான் வீணாவை கல்யாணம் பண்ணி தரதா சின்ன வயசுலயே பேசி முடிச்சிருப்பாங்க. இப்ப டைட்டன் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. இவன் யாரா புதுசா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் அப்பாவோட ஃப்ரெண்டு பசங்களாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இவன் மேல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிளும் சொல்றாரு. டைட்டன் கிட்ட பேச்சு கொடுத்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டைட்டன் எல்லாமே குதர்க்கமா பேசுறாரு. ஏன்னா இவன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் டைட்டனும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்தோட தகவலை பத்தி ஹீரனுக்கு தெரிய வந்துருது. இப்ப ஹீரன் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க, என் காலை எதுக்காக எடுக்கலன்னு கேக்குறாங்க. இவர் ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. இவ்வளவு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஓம் பின்னாடி சுத்த சொல்றியா
பேசுறியா அப்படின்ற மாதிரி பேசுறது, நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவங்களோட போட்டோ எல்லாத்தையும் மொத்தமா டிலீட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து இவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரவை விட்டு விலக வைக்கணும்ன்றதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிளான போட்டிருப்பாங்க. இப்ப ஈரனும் அழுதுகிட்டே வேகமா ரூம் குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்து அண்ணனும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நாளைக்கு மாமா வருவாரு, ரெடியாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி வீணா கிட்ட சொல்றாரு. இப்ப வீணாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. எது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. இப்ப பயங்கரமா இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா தங்கச்சி பிளீஸ் நான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சென்டிமெண்டா பேசணும் அப்படின்ற மாதிரி இவரும் சென்டிமெண்டலா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப தங்கச்சியும் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல அவன் கூட போறதுன்னா வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள போற மாதிரி நடக்கிறாங்க. எப்படி சமாளிச்சம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கால் மேல கால் போட்டு உட்காடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்தை தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, சூட் கேஸ் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து இவரும் ஷாக் ஆயிடுறாரு. எங்க கிளம்புறேன்னு கேட்கும் போது அவரு கூட கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவரும் வந்துடுறாரு. அதாவது தங்கச்சி ஒருத்தர் மேல ஊத்துனாங்கல்ல, அவர் தான் வந்திருக்காரு. எதுக்கு சூட் கேஸ், இது கூட நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. இவங்க பார்த்தே நாலு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி லவ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்க நாலு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டைட்டன் சொல்றாரு. இப்பதான் அவர் காட்டுற போட்டோவெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. அவன் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணுவான், அதுக்கப்புறம் காசே இல்லாம ரெண்டு பேருமே கஷ்டப்படுவாங்க, அப்பதான் என்னோட தங்கச்சி என்னோட அருமையை புரிஞ்சுப்பா, அப்ப திரும்பி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் தம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னடா வந்துட்டேன்னு கேக்குறாரு. எல்லாம் ஒன்னால் தான், உன் பேச்சு கேட்ட அதே வேலையில இருந்தல, வேலையை விட்டு என்ன தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அதை விடுடா, நம்ம தங்கச்சி வீணா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. இவங்க யாருன்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி என்ன சொல்றாருன்னா, இவ கூட தான் நான் லிவின்ல இருக்கேன், இவளோட பேர் ஆண்ட்ரியான்னு சொல்றாரு. இப்ப நான் உள்ள வரவா வெளியே போகவான்னு கேக்குறாரு. இப்ப ஈரோக்கு அவர் அப்பா பேசுற மாதிரியே தோணுது. உள்ளே போப்பா சாமி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் உள்ள போக சொல்லிடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு டைட்டன் கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இதுக்காகவா திரும்பி வந்தேன், பெசாம என்ன சாவடிக்கவே செஞ்சிருங்கன்னு சொல்றாரு. உண்மையிலேயே பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி டைட்டன் கேக்குறாரு. ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி சொல்லிட்டேன், உடனே பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க, என் அம்மாவை பத்தியும் சின்ன தங்கச்சியை பத்தியும் யோசிக்கணும், அவங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப அங்கிளும் அங்கிளோட பையனும் இந்த இடத்துக்கு வராங்க. இங்க ஒருத்தன் வில்லங்கமா பேசுவான், அவங்க கிட்ட மட்டும் பேச்சு கொடுக்காது அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லி தான் கூட்டு வராரு. இப்ப ஹீரோக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க டைட்டன் தான் விஷயத்த சொல்றாரு. அங்கிள் என்ன சொல்றாருன்னா, வீணா போனா போயிட்டு போறா, உன் கூட சம்பந்தம் பண்ணுன்றது தான் எனக்கு முக்கியம், சின்ன தங்கச்சி காயத்ரி இருக்கால அவளுக்கு என்னோட பையனை கட்டி கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் காயத்ரி கிட்ட சரியாவே பேச மாட்டார்ல, நம்ம எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் காயத்ரி அந்த இடத்துக்கு வராங்க. என் அண்ணன் சொன்னா எதுனாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அவங்க பார்த்து சந்தோஷப்படுறாரு. சரி அப்படின்ற மாதிரி மாமா கிட்டயும் வாக்கு மாதிரி கொடுத்துறாரு. என் சின்ன தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் டைட்டன் கிட்ட சொல்றாரு. ஆனா அவகிட்ட தான் நீ எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த தங்கச்சி பறக்கும் போது தான் அப்பா இறந்து போயிருப்பாரு, இவளால் தான் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் அடிக்கடி அந்த தங்கச்சி கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் அவங்க கிட்ட சரியா பேசாமே இருந்திருப்பாரு. வேணூர்கர்ல கம்பெனிக்கு புதுசா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு இருக்காரு. ஈரோக்கு சுத்தமா இந்த ஐடியா பிடிக்கல, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப பாஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பெட்டரா ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா பாஸ் இவர் சொல்றதை ஏத்துக்க மாட்டாரு. ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஈரோவும் சோகமா மாறிடுறாரு. ஈரோ ஒரு ஐடியா வச்சிருந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப சரக்கச்சுக்கிட்டே டைட்டன் கிட்ட அந்த ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி கிளம்புவோம் அப்படின்னு கார் எடுக்கிறதுக்காக வராரு. அப்பதான் ரவுடிங்க வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இவங்க அப்படின்றது இவருக்கு சுத்தமா தெரியல. அப்ப டைட்டனும் ஹெல்ப் பண்றதுக்கு வர மாதிரி கார்ல வராரு. வேணா வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சண்டை போடுறாரு. முதல்ல கொஞ்சம் அடிக்கிறாரு, ஆனா அவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, போக போக ஈரோவை பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ப்ரோ இதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியும் தோணல, இப்போ வாங்க அப்படின்ற மாதிரி டைட்டனை கூப்பிடுறாரு. இப்ப அடிக்க வந்த எல்லாருமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுறாங்க. என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் உடம்புக்குள்ள பூந்துடுறாரு. இப்ப வர எல்லா ரவுடிங்களையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. யார் சொல்லிடா இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு ஈரோ கோவமா கேக்குறாரு. அப்பதான் ஈரின் அண்ணா அந்த இடத்துக்கு வராரு. ஒன்னால் தான் என்னோட தங்கச்சி சூசைடுக்கு அட்டம் பண்ணிருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த கோவத்தினால தான் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இது ஹாஸ்பிட்டல் இருக்காளா, நம்ம பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. டைட்டன் அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. இருந்தாலும் ஈரோ ஏத்துக்க மாட்டாரு. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாரு. இவர் எவ்வளவு ஒன்னாலும் சரி இந்த இடத்தை விட்டே இவரால் வெளியே போக முடியல, டைட்டன் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது ஈரோக்கு புரியுது. இவர் திரும்பி சேர்ந்து பிரிஞ்சா கஷ்டம் இல்ல, அதுக்காக தான் டைட்டன் இப்படி பண்றாரு. இப்ப ஆண்ட்ரியா தான் ஈரோக்கு காஃபி கொடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க கையால வாங்கி குடிக்கூடாதுன்றதுக்காக இவர் எடுக்கவே மாட்டாரு. தங்கச்சிங்க எல்லாருமே வெளியே போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, ஃபாரின்க்கு நாங்க அம்மாவை கூட்டு போயிடறோம், பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ற சொல்றாங்க. ரொம்ப யோசிக்காத, எடுத்து குடி அப்படின்னு டைட்டன் சொல்றாரு. இவரை இவங்களை மன்னிச்சிடறாரு, டீயை வாங்கி குடிக்கிறாரு. இவன் நல்ல பொண்ணாதான் தெரியுதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப
வீணாவிய மன்னிஸ்டியா அப்படின்னு டைட்டன் கேக்குறாரு. அவளை எப்படி மன்னிக்க முடியும், அவளெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரவும் அவரோட ரூம்ல உட்காந்து டைட்டன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வேணு இருக்காருல, பாஸ் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்றாரு, வாங்கன்றாரு. எதுக்கு கூப்பிடுவாரா இருக்கும், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. நேத்து அவரை பத்தி என்கிட்ட திட்டினல்ல, அதெல்லாம் அவர் கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி டைட்டனும் சொல்றாரு. ஐயோ கேட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி இவரும் பயத்தோட அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா இவர் பாதியை போட்டுட்டு பயங்கரமா பாச திட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வச்சிருக்க ஐடியாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. பாஸ் திட்டினதுக்காக கோவப்பட்டிருப்பாரு, இருந்தாலும் ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கும். இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. பாஸ் என்ன பண்றாருன்னா வேகமா கட்டி பிடிச்சிருக்காரு. சூப்பரான ஐடியா, அதை எக்ஸிக்யூட் பண்ணும், சக்சஸ் கிடைச்சிருக்கு, இதுக்கு நீ தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை பாராட்டுறாரு. சீக்கிரமே நான் ஃபாரினுக்கு போக போறேன், அதனால இங்க புது எம்டியா முடிவு பண்ணி ஆகணும், அந்த பொறுப்பையும் என் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படியும் இவர் வேணுவை தான் சூஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. பாஸ் என்ன சொல்றாருன்னா புது எம்டி நீ தான் சொல்றாரு. இதை கேட்டோட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இதை நீ கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு டைட்டன் கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக தந்தோனை வாங்கிக்கிட்ட, இல்ல சார் இதை நான் யோசிச்சு கூட பாக்கல, வேணான்ற மாதிரி சொல்லிருக்கலாம்ல அப்படின்றாரு. அது எப்படி முடியும், இது அதிர்ஷ்டமாச்சு அப்படின்னு சொல்றாரு. நல்லது நடந்துருச்சுன்னா சந்தோஷமா ஏத்துப்பீங்க, இதுவே ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அவன் காரணம் இவன் காரணம், என் உழைப்புக்கு அங்கீகாரம் தரலன்னு எவ்வளவு பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவரோட தப்பை இவரும் ஏத்துக்கிறாரு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிருப்பாரு. இவர் ஆண்ட்ரியா கிட்ட பேசுறதுக்கு வர்றாரு. நீ ஆண்ட்ரியான்ற உண்மையான பேரை சொல்ல வேணாம், மகாலட்சுமின்ற மாதிரி சொல்லு, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீணா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. என்னென்னமோ காரணம் சொல்றாரு. ஆனா வீணா எங்க போயிருக்காங்க அப்படின்றத அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோ பயங்கரமா ஷாக்க வர்றாரு. அதே மாதிரி ஆண்ட்ரியா காஃபி கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்கள பார்த்து ஆண்ட்ரியானே கூப்பிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் ஆச்சரியமா கேக்குறாரு. இவரை தவிர இவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. அம்மா தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உன்னோட பேர் ஆண்ட்ரியான்னு அவங்க கிட்ட சொல்லாதம்மா, மகாலட்சுமின்னு சொல்லு, ஏன்னா எனக்கு மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு பிறந்தா, அவ கொஞ்ச நாளையே இறந்து போயிட்டா, அவளோட ஞாபகம் அவனுக்கு இருக்கு, அதனால விழுந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம அம்மாவை ஏமாத்துறதுக்கு இந்த பேரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அம்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வெளியே வந்து டைட்டன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா பொண்ணு பாக்குறதுக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க. என்னெல்லாம் அவளை பாக்குறதுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னை யாரா கூப்பிட்டா, நான் மட்டும் தான் போறேன் அப்படின்ற மாதிரி அம்மா போறாங்க. இப்ப ஈரோக்கும் மனசு கேட்கல, போலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப தங்கச்சியும் அண்ணனை பார்த்தோம்னா வேகமா பக்கத்துல வந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் பேசாம பயங்கரமா பிகுலாம் பண்ணிட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப நல்லவரா இருப்பாரு, இந்த ஊருக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னோட பையனை வேற வீட்டுக்கு அனுப்பிட்டேன், உங்க சம்மதத்தோட தான் எதுவுமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இப்ப ஈரோக்கும் ஏத்துக்கலாம் தோணுது. இப்ப பக்கத்துல வந்து இந்த நபரை வேகமா கட்டி பிடிச்சிடுறாரு. தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாரு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் ஈரோ இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டாக்டர் அம்மாக்கு ஃபாரின்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாதானே, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்றாரு. சீக்கிரமா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஈரோவும் தலையாட்டுறாரு. மேற்கொண்டு இன்னும் நல்லா படிக்கணும் தானே ஆசைப்பட்டேன், இப்ப எதுக்காக கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் காயத்ரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் பேசாத அண்ணன் இதனால தான் என்கிட்ட பேசியிருக்காரு, என் அண்ணனுக்காக இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்துச்சுன்னா உன் ட்ரீம் எல்லாமே சுக்குநூறா போயிடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல அண்ணன் சந்தோஷமா இருப்பார்ல அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டைட்டன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இப்பதான் ரெண்டு பேர் பேசிக்கிற சவுண்டு கேக்குது. அந்த அங்கிளோட பையன் மோசமானவனா இருப்பான், ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஏமாத்திருக்கான், இப்ப குழந்தை உண்டா இருக்கு, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னு ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. இதுக்காக தான் டைட்டன் கூட்டு வந்திருக்கிறது தெரியுது. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப டைட்டன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல நிக்க வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் முடிவு எடுக்க போறது இல்ல, இன்னும் இருக்க கொஞ்ச நாள் நீயே முடிவு எடுத்துக்கோ, ஆனா ரொம்ப கவனமா முடிவு எடுக்கிறதுல இரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோ காலேஜுக்கு வரும்போது தான் தங்கச்சிக்கு காலேஜ்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவர என்ன பண்றாருனா கையில வச்சிருக்க பத்திரிகையெல்லாம் அங்கேயே கொளுத்திடுறாரு. நீ மேற்கொண்டு படிமா, எங்க படிக்கணுமோ படிச்சுக்கோன்றாரு. இப்ப இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. இன்னைக்கு நானே சமைச்சு பரிமாற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து இருக்காங்க. இவரும் சாப்பாடு பரிமாறதுக்காக வர்றாரு. அப்பதான் சின்ன வயசுல ஹீரோ பண்ண விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்ப இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாருல, இவர் தான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலை எல்லாம் பாப்பாரு. அதே சமயம் தங்கச்சிங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு, நல்லபடியா படிக்கவும் வச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சிங்களும் யோசிச்சு பாக்குறாங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
இப்ப ஈரினோட கல்யாணம் நடக்குது. அந்த இடத்துல பூவெல்லாம் போறதுக்காக இவர் வந்திருக்காரு. அவங்க பார்க்காத மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஈரவும் அந்த 90 நாள் வாழ்ந்து முடிச்சிடுறாரு. இப்ப மொட்டை மாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கடவுளையும் வர வச்சிடுறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இப்ப நான் சந்தோஷமா போறேன்னு சொல்றாரு. இந்த 90 நாளும் நீ இந்த விஷயத்த மாத்தினதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது உண்மை கிடையாது. நீ இல்லனாலும் இதே விஷயம் தான் நடந்திருக்கும் சொல்றாரு. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. இவர் இறந்து போயிட்டாரு உங்களுக்கு தெரிய வருது. ஈரினும் இவரை நினைச்சு கொஞ்ச நாள் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அண்ணனும் பேசி பேசி சமாதான பத்திரறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க, புது வாழ்க்கைக்கு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவர் கல்யாணம் பண்ண மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். நான் இறந்து போயிருந்தாலும் இதே தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும், மதன கோபால ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த விஷயத்துல ஒரு மிஸ்டேக் நடந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. மிஸ்டேக் நடக்கல, நீ வேணும்ட்டே பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரோ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்ததை நமக்கு காட்டாங்க. மதன கோபால் அப்படின்ற ஒரு நபரும் வந்திருப்பாரு. அவர் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருந்தா நமக்கு வேலை கிடைக்காது போல அப்படின்ற மாதிரி ஈரோவும் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒருத்தர் கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மதன கோபாலுக்கு கால் வருது, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. இப்ப ஈரோவும் பேசி அவர் அனுப்பி விட்டுறாரு. அது மூலியமா தான் ஈரோக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதனால டைட்டனும் கால் போட்டு தந்துடுறாரு. இவரும் காலில் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாரி சார், அந்த இன்டர்வியூல நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணனால தான் எனக்கு வேற ஒரு வேலை கிடைச்சது. இப்ப அதை விட பல மடங்கு நான் வசதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு மதன கோபால் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இருக்குல்ல, அது உனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனா நீயே தான் உனக்கு குழி தோண்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதனால தான் உனக்கு மதன கோபாலோட தம்பியான வேணுகோபால வச்சு ஆப்பு வச்சு அப்படின்ற நினைப்பாங்க. அதே சமயம் ஈரோ மேல இருக்காரு பாத்தீங்களா, டைட்டன் கூட சேர்ந்த மாதிரி வேற ஒரு பகுதிக்கு கிளம்புறாரு. இதோட படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.